சங்கரோட இயக்கத்துல கமல் நடிக்க இருக்க படம் இந்தியன் பார்ட் 2. இந்த படத்தோட தலைப்பு இப்போ லீடர்னு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. நடிகர் கமல்ஹாசன் விரைவில் அரசியல் கட்சி தொடங்கவும் இருக்காரு. அது மட்டும் இல்லாம மக்களுக்காக நல்லது செய்யறதுக்காக முதல்வரா வர்றதுக்கு முயற்சி செஞ்சுட்டு வராரு. இந்த நிலையில இயக்குனர் சங்கரோட இயக்கத்துல கமல்ஹாசன் நடிக்க இருக்க இந்தியன் பார்ட் 2 படத்துக்கு லீடருங்கிற டைட்டில தமிழ் மற்றும் தெலுங்குன்னு ரெண்டு மொழிகளுக்கும் வைக்க கமல் மற்றும் சங்கரும் சேர்ந்து முடிவு எடுத்திருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. அதே நேரத்துல இந்த படத்துல ஆளுங்கட்சியை தாக்குற வகையில காட்சிகளும் வசனங்களும் அதிகம் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுறதால இந்த படத்துக்கு எதிர்ப்பும் ஆதரவும் அதிகம் இருக்கும்னு தெரியுது. ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நாம வந்து செத்த பிறகு மண்ணில் மண்ணா போறவங்க கிட்ட பழகிறோம், செத்த பிறகு சாம்பல்ல சாமதாரம் கிட்ட பழகிறோம், ஆனா செத்த பிறகு சிலையா போறவங்க கிட்ட பழகிறது ரொம்ப அபூர்வம். அவர் வந்து அரசியல்ல வந்து தனி கட்சி ஆரம்பிச்சு அரசியல்ல நின்று அவருடைய தொகுதியிலேயே அவர் தோத்து போயிட்டார். அது வந்து அவருக்கு வந்து அவமானம் நடந்த அவமானம் இல்லை, அந்த தொகுதி மக்களுக்கு நடந்த அவமானம். செல்வாக்கு மட்டும் இருந்தால் பத்தாது, அதுக்கு மேலே ஒன்று ஏதோ இருக்கணும். எனக்கு சத்தியமாக தெரியாது. ஐ திங்க் கமல்ஹாசன் அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு சொல்ல மாட்டார். ஒருவேளை ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் கேட்டிருந்தா சொல்லியிருப்பாரோ என்னமோ. இல்லைண்ணே, நீங்கள் வந்து திரையுலக மூத்த அண்ணன், நீங்கள் என்கிட்ட சொல்லணும், சொல்லுங்க. நான் வந்து திரையுலக தம்பி அப்படின்னு சொன்னால் நீ என் கூட வா சொல்கிற அப்படின்னு சொல்கிறாரு.